முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் இமாச்சல பிரதேசத்தில் மாயமாகியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது நிலை குறித்து இமாச்சல பிரதேச போலீசார் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளனர். சென்னை மாநகரின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி, இவர் தனது நண்பர்களுடன் இமாச்சல பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளார். அப்போது அவர் சென்ற கார் சட்லஜ் நதிக்கரை அருகே சென்றபோது திடீரென கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சட்லஜ் ஆற்றில் கவிழ்ந்தது. கஷங் பகுதியில் நடந்த இந்த விபத்தில் காரை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் உயிரிழந்தார். மற்றொரு பயணி காயத்துடன் மீட்கப்பட்டார். ஆனால் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி மட்டும் ஆற்றில் விழுந்து மாயமானார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து அறிந்த துரைசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் இமாச்சல பிரதேசத்திற்கு விரைந்தனர். அங்கு சைதை துரைசாமி இமாச்சல பிரதேச போலீசாருடன் மீட்பு பணிகள் குறித்து உடனிருந்து கேட்டு வருகிறார். இந்த சூழலில் இமாச்சல பிரதேச போலீசார் வெற்றி துரைசாமியின் நிலை குறித்து கண்டறிய 2 நாட்கள் ஆகும் என்று தெரிவித்துள்ளனர். இது துரைசாமி குடும்பத்தினருக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவும் மழையும் தொடர்ந்து பெய்து வருகிறது. இமாச்சல பிரதேசத்தில் இதுவரை 645 சாலைகள் மூடப்பட்டுள்ளது. இதனால் துரைசாமியின் மகனை மீட்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இமாச்சல பிரதேசத்தில் மூடப்பட்ட சாலைகளில் 4 தேசிய நெடுஞ்சாலைகளும் அடங்கும். கடந்த 24 மணி நேரத்தில் சிர்கான் 35 சென்டிமீட்டர், காத்ராலா 30 சென்டிமீட்டர், மணாலி 23.6 சென்டிமீட்டர், நர்கண்டா 20 சென்டிமீட்டர், கோண்ட்லா 16.5 சென்டிமீட்டர், கீழாங் 15.2 சென்டிமீட்டர் அளவு பனிப்பொழிவு பெய்துள்ளது. இதனால் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் மீட்பு படையினருக்கும் போலீசாருக்கும் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து அம்மாநில போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.